வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதத்தில் வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, வாயு பிரச்சனை செரிமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் ஆட் பண்ணுறதே கிடையாது. அது என்னங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இது வந்து முந்தானேத்தீத்து சாதம். இதை தனியாக நம்ம புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு சாதத்துக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸை கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பழைய சாதத்தோடு சேர்த்துடலாம். அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க ஓமமும் பெருங்காயத்தூளும் கட்டாயம் சேர்ப்பாங்க, வாயு பிரச்சனையும் செரிமான பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் சேர்த்ததில்லை அப்படின்னா, அடுத்த டைம் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் ஓமம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 சுத்து விட்டால் போதும். நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை முறுக்கு பிழிகிற உரலில் சேர்த்து முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதிலையே கில்லு வடகம் வேணாலும் போட்டுக்கலாம். தாம்பூலத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி புழிஞ்சிட்டே வர வேண்டிதான். நீங்கள் காட்டன் துணியில் வேணாலும் இதே போலயே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக புளிய வரும், எந்த கஷ்டமுமே இருக்காது. பாருங்க, 2 தாம்பூலத்தில் நான் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதை வெயிலில் காய போடுறதுக்கு மேலே வந்து ஒரு துணி அல்லது ஏதாவது தாவணி மாதிரி நீங்கள் போட்டு கல் வச்சிட்டிங்க அப்படின்னா காக்கா குருவி எதுவும் கொத்தாமல் இருக்கும். இது காயறதுக்கு 3 நாள் தான் ஆகும். 3 நாள் கழித்து பாருங்க, நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதை நான் பொறிச்சு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வடகம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வடகத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.